अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. ஆகஸ்ட் மாத ராசிபலன் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 8 செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்கிறோம். நான் சொல்லக்கூடிய எல்லா பலனுமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். இது உங்கள் ஜாதத்தில் பைசான்ஸ் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ப்ராப்ளமே கிடையாது, இதோட பெட்டராக நடக்கும். ஒருவேளை நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியமாக வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுடைய சுய ஜாதங்களில் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேதம், அதே மாதிரி பிறந்த இடம், இந்த மூணையும் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெய்ட் கன்சல்டேஷன் மூலமாக உங்களுடைய ஜாதக கணிப்புகளை மிக துல்லியமாக கணித்து சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 2021க்கான ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு போன மாதம் நல்ல ஒரு பகவானுடைய அனுகிரகத்தில் நல்ல ஒரு பண வரவு இருக்கும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், திடீர் பண வரவுகள் நிறையா இருந்திருக்கும். அதே மாதிரி எதுக்கு பணம் வந்ததுன்னு தெரியாது, ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் ஓ இதுக்கு தான் வந்திருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கூடிய நம்ம எல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த ஒரு மாதம் சூரியன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களுமே 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் கடவுளின் அனுகிரகம், பித்துக்களின் அனுகிரகம், முன்னோர்களின் அனுகிரகத்தின் மூலியமாக நிறையா சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திடீர்னு ஒரு சான்ஸ் வரும், அந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்திங்க. நிறையா பேருக்கு ஃபாரின் ட்ராவல் வரும் இல்லை பயணங்கள் வரும், அந்த பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ரொம்ப யோக்கியத்தை கொடுக்கும், அனுகிரகத்தை கொடுக்கும். பல பிரச்சனைகள், பண இன்னல்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் இதுதான் நடக்குது இதுதான் நடக்குதுன்னு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது யார்கிட்டையும். ஏன்னா லைஃப்பில் வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது, இவ்வளோ நாள் துளாராசி நண்பர்கள் நிறையா கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தெய்வ அனுகிரகம் வந்து வேறு யாருக்கும் வராத அளவுக்கு அனுகிரகம் வரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, குழந்தை பிராப்தத்துக்கு சூப்பராக இருக்குது, கல்யாணத்துக்கு அருமையாக இருக்குது, நிச்சயார்த்தத்துக்கு அருமையாக இருக்குது. நிறையா பேருக்கு 2ஆம் திருமணம் நடக்கும், ஃபாரின் சம்மந்தப்பட்ட ட்ராவல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பல விஷயங்கள் வந்து எப்படி நடக்குதுனே தெரியாது, அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துடும். ரொம்ப யோகியத்தை கொடுக்கறது. புதனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு மூணு நிலைமையிலையுமே உங்கள் இந்த ஒரு மாதம் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம், லாபம், வளர்ச்சி, திருப்தி எல்லாமே இருக்கும். மறைமுகமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து பல பேர் அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க, அந்தளவுக்கு இருக்கும், யோக்கியமாக இருக்கும். நிறையா பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி ஒன்று காத்துட்டுருக்கு, அது இந்த மாதம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் ஆடை ஆபரணங்கள், அடிங்கலன்கள் சார்ந்த சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள், நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க. 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வந்தது அப்படின்னாவே முன்னோர்கள் சார்ந்த தான தர்மங்கள் ஏகப்பட்டது பண்ணுவீங்க. நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ தெரியாது, தானமும் வரும், தானமும் போகும். அப்பா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது, அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல சலுகை கிடைப்பது, பாஸ் கூட உங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வருவது, நீங்களே பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக போகும். ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாகும். வேலையில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வேலை இழப்புக்கு சாத்தியமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் குடும்பத்தின் சார்ந்த சந்தோஷங்களும் சரி நல்லாயிருக்கு. பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் அதிக அக்கறை தேவை, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அப்பாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை. மற்ற எல்லாமே துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோக்கியத்தை கொடுக்கறதே வந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியும் கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா துலாம் அப்படின்னாவே வந்து சுக்கராச்சாரியார் தான் ராசிநாதன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, குரு அப்படிங்கிறவர் எப்போ வக்கரம் அடைகிறதோ அப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டே இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இப்போ டைம் நல்லா இருக்குது, எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை
நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகின பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணகுண் பவந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.